ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பொன்னியின் செல்வன் இந்த கதையில ஆதித்த கரிகாலனை கொன்னதுதான் யாரு? இன்ன வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராவே இருக்குங்க. ஆளானப்பட்ட அமரரர் கல்கியே இதை புக்கில் அவர் எழுதலை. அவர் எழுதாதது கூட ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஏன்னா இது பல சுவாரஸ்யத்தை உண்டாக்குது. இதனால பல ஆய்வாளர்கள் யார் அவரை கொண்டிருப்பாங்க, ஏன்னா அவர் ஒரு பெரிய மாவீரர், 100 பேர் வந்தால் கூட ஒத்தாளாக நின்று அடிக்கக்கூடிய ஒரு வீரர். அவரை யார் தான் கொண்டிருப்பாங்கன்னு இன்ன வரைக்கும் எல்லா ஆய்வாளரும் தேடிட்டு இருக்காங்க. ஆதித்த கரிகாலனை கொன்னது தான் யாரு? பகையோடு இருக்கக்கூடிய நந்தினியா, இல்லை பதவிக்காக ஆசைப்படுற அருள்மொழிவர்மனா? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்ன ஆகுதுன்னா, இதுநாள் வரைக்கும் வீடு திரும்பாத ஆதித்த கரிகாலன் தான் தம்பி அருள்மொழிவர்மன் இறந்ததுனால வீடு திரும்பியிருக்காரு. இதுதான் சரியான சான்ஸு, இவனை இப்போ கொன்னாதான் கரெக்டாக இருக்கும்னு பகையோட காத்துட்டு இருக்காங்க நந்தினி. இன்னொரு பக்கம் பாண்டிய ஆபத்தூதர்கள் பல ஸ்கெட்சு போட்டு இவரை கொலையே பண்ண முடியாதனால இதுதான் சரியான சான்ஸ், ஏன்னா அவர் தம்பி இறந்த வருத்தத்தில் அவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு. இந்த வருத்தத்தில் அவரை கொலை பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு பக்கம் பாண்டிய ஆபத்தூதர்கள் இருக்காங்க. இந்த நிலையில எல்லாரும் சம்புவராயர் மாளிகையில அசம்பிள் ஆகுறாங்க. இந்த ஒரு பீரியட்ல இவ்வளோ நாள் சோழ நாட்டில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு எல்லா காரணமும் நந்தினி தான்னு இப்போதான் பெரிய பழுவேட்டரையருக்கே தெரிய வந்திருக்கு. அதனால ரொம்ப கோவத்தோட சம்புவராயர் மாளிகைக்கு இவர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. இந்த பீரியட்ல நந்தினியும் ஆதித்ய கரிகாலனும் ஃபேஸ் ஆஃப்ங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த பீரியட்ல அந்த அரண்மனையில் இருக்க எல்லா விளக்குகளுமே அணைஞ்சு போயிடுது. அப்போ திடீர்னு ஒரு கத்தி குத்து சத்தம் கேட்குது. நந்தினியோட கத்தி விழுது, ஒரு அலறல் சத்தம் கேட்குது. திரும்பி வெளிச்சம் வந்தா பெரிய பழுவேட்டரையர் நின்றுட்டு இருக்காரு. திரும்பி வெளிச்சம் வந்ததும் பெரிய பழுவேட்டரையர் நின்றுட்டு இருக்காரு ரத்தக்கரையோட. ஆதித்த கரிகாலனுக்கு துணையா வந்த வந்தியத்தேவன் மயங்கியே போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் பெரிய பழுவேட்டரையரை நடு அரசவையில நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க தான் ஆதித்த கரிகாலனை கொன்னீங்களா, இல்ல வந்தியத்தேவன் கொன்னாரா, இல்ல நந்தினி கொன்னாங்களான்னு இதற்கு என்ன பதில் அளிக்கிறதுன்னு தெரியாத நிலையில பெரிய பழுவேட்டரையர் நின்றுட்டு இருக்காருங்க. ஆனா அவர் அரசவை முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ நாள் நடந்த சர்ச்சைக்கு நான் துணை போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஆதித்த கரிகாலனை கொல்ல மாட்டேன், அவன் என் மகன் மாதிரி அப்படின்னு தான் குருவாலை எடுத்து அவரை தண்டிச்சுக்கணும்னு அவரே குத்திக்கிறாருங்க. குத்திட்டு இருக்கும்போது வந்தியத்தேவன் சிறையில் இருக்கான். அவனை எப்படியாவது மீட்கணுன்றதுக்காக அனிருத்த பிரம்மராயர்கிட்ட போய், நானும் ஆதித்த கரிகாலனை கொல்லலை, வந்தியத்தேவனும் கொல்லலை, நந்தினியும் கொல்லலை, நாங்கள் மூணு பேருமே நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிடுறாருங்க. இதனால இன்னும் பெரிய குழப்பம் ஏற்படுது. யாரு தான் ஆதித்த கரிகாலனை கொள்ளிருப்பாங்கன்ட்டு நிறைய கேள்வி மேலே கேள்வி, ஆய்வு மேலே ஆய்வுன்னு வச்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த காலகட்டத்தில் ஆதித்த கரிகாலன் கொன்னாங்கன்னு இன்ன வரையும் கண்டறியவே படலைங்க. ஆனால் உடையார்குடி கல்வெட்டு சொல்லுதுங்க. இதில் நிறைய குழப்பம் இருந்தது. என்னன்னா, அருள்மொழிவர்மன் பதவிக்காக குந்தவையும் அருள்மொழிவர்மனும் சேர்ந்து ஆதித்த கரிகாலனை கொண்டுட்டாங்களா, இல்லை மதுராந்தகன் தாம் பதவியில் ஏற்கணுன்றதுக்காக ஆதித்த கரிகாலனை கொண்டுட்டாங்களான்னு ஒரு கேள்வி மேலே கேள்வி ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. அந்த பீரியட்ல ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. அருள்மொழிவர்மன் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா அவர் ஏன் மதுராந்தகனுக்கு முடிசூட்டணும், ஏன்னா ஆதித்த கரிகாலன் இறந்தப்புறம் அந்த அரசவையே அவருக்கு தானே. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அருள்மொழிவர்மன் தானே முடிசூடணும்னே இருந்தாங்க. அவர் தன்னுடைய அரியணை ஏன் மதுராந்தகனுக்கு கொடுக்கணும், தான் அண்ணனை கொன்னவருக்கு கண்டிப்பாக அருள்மொழிவர்மன் ஒரு அரியணையை கொடுக்க மாட்டார், ஏன்னா தான் அண்ணன் இல்லையா. அப்போ மதுராந்தகனும் கொலை பண்ணலை, அருள்மொழிவர்மனும் கொலை பண்ணலை. இதற்கான விடையை தான் நம்ம உடையார்குடி கல்வெட்டு சொல்லுது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த பாண்டிய ஆபத்தூதர்களான சோமன், ரவிதாசன், பரமேசன் இவங்க மூணு பேர் தான் ஆதித்த கரிகாலனை கொன்னதாகவும் அவங்க தண்டிக்கப்பட்டதாகவும் அந்த கல்வெட்டில் கூறியிருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தண்டனை அளிச்சதுன்னு அந்த கல்வெட்டில் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் தண்டிக்கப்படாமல் தன்னோட உற்றார் உறவினர், பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க, மாமன் சித்தப்பான அவங்க குடும்பமே இவங்களால் பாதிக்கப்பட்டு தண்டனையை அனுபவிச்சுதுங்க. இந்த சோமன், ரவிதாசன், பரமேசன் மூணு பேருமே சாதாரணமான ஆளுங்க. ஏன்னா நிறைய வாட்டி இவங்க ஆதித்ய கரிகாலனை கொலை பண்ணுன்ட்டு ஃபெயில் ஆகி வந்துட்டாங்க. இவங்க எப்படி அவ்வளோ பெரிய மாவீரனை கொலை பண்ணியிருக்க முடியும்? அப்படி கொலை பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி பண்ணி தாங்க கொலை பண்ணியிருக்க முடியும். அப்படி சூழ்ச்சினா அந்த சூழ்ச்சியை அமைச்சு கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க, அந்த மாஸ்டர் பிளானை பண்ணி கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க? இன்ன வரைக்கும் யாரும் இதை கண்டறியலைங்க.
ஆக மொத்தத்துல ஆதித்த கரிகாலனை கொன்னது நந்தினியும் இல்லை, பெரிய பழுவேட்டரையரும் இல்லை, அருள்மொழிவர்மனும் இல்லை, மதுராந்தகனும் இல்லை. அப்ப ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணது தான் யாரு? இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பத்தின சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸை நான் அடுத்து வர வீடியோல சொல்லிட்டு வரப்போறேன். தொடர்ந்து ஆதன் சினிமாவை பாருங்க.